தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலமான இசையமைப்பாளர்களில் ஒருத்தர் தான் ஹிப்ஹாப் ஆதி. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சிறந்த இசையமைப்பாளராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து சில படங்களில் நடிக்கவும் ஆரம்பித்தார். இவருடைய நடிப்பில் வெளிவந்த சில திரைப்படங்கள் மீசையமுருக்கு, நட்பை துணை, நான் சிரித்தால் போன்ற திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை வந்து பெற்றிருந்தது. முதல்ல இசையமைப்பாளராக இருந்து அதற்கு பிறகு நடிகராக அறிமுகமான ஹிப்ஹாப் ஆதி இப்போ ஒரு இயக்குநராகவும் அவதாரம் எடுத்திருக்காரு. அவர் இயக்குநராக அவதாரம் எடுத்து அவராகவே வந்து நடிச்சிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவகுமாரின் சபதம். இந்த திரைப்படத்தில் இவர் சிவகுமாரின் பொண்டாட்டி அப்படின்ற ஒரு பாடலையும் வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரசிகர்கள் மத்தியிலும் பிரபலங்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சிவகுமார் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒருத்தர் தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் கார்த்திக் மற்றும் சூர்யாவினுடைய தந்தை. இவர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி காலகட்டத்திலிருந்து பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் வந்து நடிச்சிட்ருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும். சிவகுமாரை பற்றி தெரியாதவங்க யாருமே வந்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முன்னணி நடிகருடைய பெயரை பயன்படுத்தி இது மாதிரி சிவகுமாரின் பொண்டாட்டி அப்படின்னு ஹிப்ஹாப் ஆதி வெளியிட்டிருக்கிற ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மனசங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அவருடைய பெயரை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய விதமாக இந்த பாடல் இருக்கிறதாகவும் வந்து கருத்துக்கள் வெளிவந்துட்டுருக்கு. மேலும் அவரை சுட்டி காட்டக்கூடிய விதமாக இருக்கிறதாகவும் வந்து ரசிகர்களும் பிரபலங்களும் வந்து கருத்துக்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த பாடலுக்கும் படத்துக்கும் இந்த படத்தினுடைய டைட்டிலுக்கு எதிராகவும் வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்கள் வலுப்பெற்றுருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.